ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆர்த்திஸ் பேஷன். நான் உங்கள் ஆர்த்தி. இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவல்ஸ் எல்லாத்தையும் எப்படி நீட்டாக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டவல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி எடுக்கோங்க. அந்த தண்ணியில் தேவையான அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுக்கப்புறம் நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. பவுடர்லாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிட்டதுக்கப்புறம் இதில் வந்து 1 கப் வந்து எதில் நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்தனோ அதில் 1 கப் வந்து வினிகரை ஊற்றிருக்கேன். வினிகரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வினிகரையும் நல்லா கலந்து விட்டுங்க. வந்து உங்களோட கிச்சன் டவல்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிடுங்க. இதை வந்து 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்றத பார்க்கலாம். இன்னும் 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம வினிகர் ஊற்றினதுனால இப்போ இதில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு போயிருக்குன்னு. ஸோ இப்போ இது வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண டவல் கிச்சன் டவல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிச்சன் டவலை கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.